சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு கண்ணீரோட புனிதத்தை கெடுத்துறாதீங்க. அம்மாடி சொல்லுக்கா. அக்கா இல்ல, நான் அக்காவோட பொண்ணு. என்னம்மா விஷயம்? நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி. நான் கர்ப்பமா இருக்கேன். சார் தேங்க்யூ. அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவளா போயிட்டேன்டா நானு. இத நான் தான் போய் அவகிட்ட சொல்லணுமா? சின்ன இங்க பாருடா, என்ன இவ்வளவு கொடுமைக்காரியா ஆக்கிடாது. உன்ன நான் என் புள்ள மாதிரி இல்லடா வளர்த்திருக்க. நோ நோ, யார் என்ன சொன்னாலும் சரி, அவ வயித்துக்குள்ள இருக்கிறது இனிமே ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க கூடாது. இல்லடா நோ சின்ன. நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஆமா. இனி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நோட்டை வச்சுதானே உனக்கெல்லாம் கணக்கு சொல்ல தெரியும். ஆனா அந்த கணக்குக்குள்ள அவ அடங்க மாட்டா. என்னால இந்த ஜமீனுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. கோபிகா, நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டியே நீ. சும்மா கதாதிக, ஏதோ நடந்து போச்சு, அதுக்கான பரிகாரத்தோட தான் வந்திருக்க. பரிகாரமா? அட கடவுளே. கோபியை கூப்பிடுங்க. உக்கார தம்பி. கோபிகா. அம்மாடி, சின்ன தம்பி உன்னை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. பழுதூர் ஜமீன் குடும்பம் இல்ல, அவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு என் மனசு சொல்லுச்சு. வா எழுந்துரு, எழுந்திருச்சு வான்னு சொல்றேன்ல, வா. ஐயோ அம்மா சொல்றேன்ல, வா. விடுங்க விடுங்க அம்மா, வரேன். வந்து வண்டியில ஏறு. எங்க போக? எங்க வேணாலும் போலாம், உலகத்தோட எந்த மூலைக்கும். உலகத்தை சுத்தி பாக்குற மூட்ல நான் இல்ல, பாடி கொஞ்சம் வீக். தம்பி அவ வருவாப்பா, ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடுங்க தம்பி, அப்புறம் எங்க வேணாலும் வருவா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். வழுதூர் சின்ன தம்பியோட பொண்டாட்டி ஆகிற யோகிதா இருக்கா உன் பொண்ணுக்கு? அவ வயித்துல வளர்ற அந்த கருமத்தை அழிக்க தாண்டி கூப்பிடுறேன். ஏண்டா இந்த கொடுமையை செய்யறதுக்காக என் பொண்ணை தாண்டி வந்த? அம்மா அவனை விடுங்க. இப்படி சொல்றதுக்காக நீங்க வருவேன் எனக்கு தெரியும். கேர்ள், இனி சொல்லி புரிய வைக்க வேண்டாமே. வந்து வண்டியில. ஏ வாழ்க்கையை நாசம் பண்ண ஒன்னு அழிக்க கடவுள் எனக்கு கொடுத்த வரம் இது. இதோட வளர்ச்சி உன் அழிவோட ஆரம்பம். இதோட ஆயுச முடிவு பண்றதே நான் தாண்டி. அது உன்னால முடியாது. உன்னோட அப்பா கிட்ட போய் கணிச்சு பாக்க சொல்ல, அப்ப தெரியும் இதோட ஆயுசு.
என்னடி சொன்ன? ஏய் விடு. ஏய் பண்ண விடு. கொல்லாத விட மாட்டேன். போய். ஓடி. விடு. விடு. நீ வந்து அழிக்கணும் நினைச்சனா? அதுக்கு முதல்ல என்ன கொல்லணும்? ஏய் என்ன கொல்றடி? ஏய் பண்ண விடு. சும்மா கேளு. ஐயோ. விடு. ஓடி. ஓடி. இங்கிட்டு வா. ஓடி. ஏய் சின்ன வாடா. விடுடா விடு. அங்கிள் என்ன தடுக்காதீங்க. இது நான் எடுத்த முடிவு. ஏய் ஓடி. உனக்கு கவளோட சம்மதமும் தேவை. எனக்கு யாரோட சம்மதமும் தேவை இல்ல. ஏய் ஓடி வேண்டாம். இந்த குடும்பத்தை மானத்தாக இருக்க பெருசு. நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இத பண்ணிய தீர்வேன். பண்ண விட மாட்டேன். என்கிட்ட மோத பார்க்காதீங்க. இந்த சக்கரமணி உன் காலை பிடிக்கணுமா சொல்லு. வாழ்க்கையில திருத்த முடியாத மிகப்பெரிய தப்ப இனி நீ செய்யக்கூடாது. கோபிகா வயித்துல வளர்ற குழந்தைங்க நான் வளர்த்து காட்டுறேன். இந்த சக்கரபாணியோட வாரிசா. குழந்தைங்க இல்லாத எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பாக்கியமானு நினைச்சுக்கிறேன். இதனால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. இனியும் நீ தேவையில்லாத சாபங்களை வாங்கி குருக்களை உயிரோடு கொண்டுடாத. நாளைக்கு கோபிகாவை இங்கே கூட்டிட்டு வந்துருங்க. அவ பிரசவத்தை நான் பார்க்குறேன். நம்ம சின்னாவோட குழந்தையாச்சே, ராஜா மாதிரி நாம வளர்க்கலாம். நீ எல்லாத்தையும் யோசனை பண்ணி தானே சொல்ற. நாளைக்கு அந்த குழந்தைகால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன இப்படி சொல்றீங்க? பழுதூர் அம்மன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியமா இதை நான் நினைச்சுக்கிறேன். வழுதூர் நாராயண ஜோதிடரின் ராசி பலகையில் ஒரு புதிய ஜென்மத்தின் ஜாதகம் ஒன்று கணிக்கப்படுகிறது. சொந்த பேரனின் ஜாதகம் என்று கூட தெரியாமல். சின்ன அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்குடா. ஆண்டி, இவ வாழ்க்கை பூரா சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணம் இதுல இருக்கு. இதுக்கு மேல வேணாலும் கொடுக்கலாம். எல்லாம் இங்க முடிஞ்சது. குழந்தைய கொடுத்துட்டு இவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. நான் பெத்துக்கிட்ட என் குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். உன்னை ஜெயிக்கிறதுக்காக. உனக்கு நான் ஜெயிக்கணும்ல? ஆமா, நான் உன்னை ஜெயிக்கணும். கொல்லாதீங்க. ஒரு பச்சை குழந்தை உள்ள இருக்கு.
அனாத பசங்க யாருமே தாய்ப்பால் குடிச்சு வளர்றதே இல்லையே. இவ இவ இனிமே இங்க வேண்டாம், போடிங்க இருந்து. இப்படி காட்டு மிராடி தரமா நீ நடந்துக்கிறதுக்கு நீ அனுபவிப்படா. மனசு வெந்து போய் சொல்றடா, நீ நல்லாவே நீ விடுற சாபம் எல்லாம் என்ன ஒண்ணு பண்ண போறது இல்ல. விடு, இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ, போடிங்க இருந்து. வேண்டாம்டா, போடி. சின்ன, நான் உன் அம்மாவா சொல்றேன். தாய்ப்பால்ல தாண்டா குழந்தையோட உயிரே இருக்கு. தயவு செஞ்சு அவனுக்கு அனுமதி கொடுறா. ரெண்டு மாசத்துக்கு அவன் இங்க இருக்கட்டும்டா. சொல்றத கேளு சின்ன, உன் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுறா. ரெண்டே ரெண்டு மாசம், சரி. அதுக்கு அப்புறம் இவன் இங்க இருக்கவே கூடாது. சரி. இது உன் எந்த ஃப்ரெண்டோட குழந்தை? சொன்னா உங்களுக்கு புரியாது. இவ்வளவு விசேஷமான ஒரு ஜாதகத்தை என் வாழ்க்கையில நான் கண்டதே இல்லை. பஞ்சமகா யோகத்துல ஒரு புருஷ ஜனனம். அப்படியா? மாளவிகா யோகத்துல சுக்ரனோட திசை 23 வருஷம். அதுக்குள்ள கல்வி, கீர்த்தி, செல்வம் இதெல்லாம் வந்து குவியும். அப்புறம் 6 வருஷத்துக்கு மேடத்துல சூரிய உச்சத்துல இருக்கும். இந்த குழந்தை உலகமே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு பெரிய ஆளா வருவான். இப்ப நான் சொல்ற விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிய வேண்டாம். ஜனனம் கணாந்த தோஷத்துல நடந்திருக்கு. கணாந்தோ சோஜனா பதோ, இந்த மாதிரி தோஷங்கள் அப்பாவோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். தெளிவா சொல்லணும்னா, குழந்தை முட்டி போட்டு தவழ்ற காலம் வரைக்கும் தான் அவனோட அப்பாவுக்கு ஜாதக பிரகாரம் ஆயுசு காலங்கிறது விதி. நினைச்சதை விட சீக்கிரமாவே பலன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. விதியை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க நம்புற மாதிரியே நானும் நம்பணுமா என்ன? வழுதூர் குருக்களையா எழுதி வச்சிருக்காரு, அதுல எந்த தப்பும் இருக்காது. இதை நீ நம்பித்தான் ஆகணும். நடந்தது எல்லாமே அதுக்கான சாட்சி. சாட்சி? உங்க அம்மா உடம்புல எந்த விதமான நோயும் இல்லை. ஆனா அவர் கணிச்சு சொன்ன அதே நாள் என் தங்கச்சி இறந்துட்டா. நடக்கும்னு அப்பா சொன்னது எல்லாமே நடந்து முடியட்டும். என்ன நடந்தாலும் சரி, சாகிறதுக்கு எனக்கு பயம் இல்லை. இல்லடா, உன்ன மரணத்துக்கிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பைத்தியமே பிடிக்குது. நான் யார நம்புறது? குருக்கள எவையா? உன்னையா? இத்தனை வருஷமா செல்லமா வளர்த்த உன்ன நான் எழுந்து போகணுமா? 5-6 மாசத்துக்கு அப்புறம் நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டியா? எனக்கு வைகரிசி போட வேண்டிய நீ இந்த வீட்டு முத்தத்துல உயிர் இல்லாம போனமா படுக்கிறத நான் பாக்கணுமா? ஐயோ, இத நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். இத நான் ஒரு காலம் நம்பவே மாட்டேன். எனக்கு புடிச்சு போச்சு. எல்லாம் ஏமாத்து வேலை, எல்லாமே ஏமாத்து வேலை. ஜாதகம், ஜோசிய, இது எல்லாமே ஏமாத்து வேலை. என்ன திடீர்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தண்ணி தான் அடிச்சிருக்கியா? சில உண்மைகளை சொல்லும் போது அப்படிதான் தோணும். குழந்தை முட்டி போட்டு தமிழ் போது அதோட அப்பா இறந்து போயிடுவாருன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? யமனோட கணக்கு பிள்ளை சித்திரகுப்தனா? இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறதுக்கு அது உன் குழந்தையா என்ன? யாரோட குழந்தையா இருந்த? இந்த விஷயத்துல ஜாதகம் ஜோசிய எதுவுமே பலிக்காது. கண்டிப்பா பலிக்காமையே போட்டு. சக்கரபாணி, கெட்ட விஷயங்களை நான் ராசி பலகையில பார்க்கும் போது அது பலிக்கணும், அதனால என்னோட பேர் வளரணும்னு நான் என்னைக்கு நினைச்சதில்ல. அந்த கெட்டதெல்லாம் பலிக்க கூடாதுன்னு மனசுல பிரார்த்தனை செஞ்சுட்டுதான் நான் எதையுமே சொல்லுவேன். இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கணுமே. நான் பிரம்மாவும் இல்ல, யம தர்மனும் இல்ல.
कारण मरण अंदर अ विळियेवुं
இதயம் புது தாளமிடும் கனியே விழி நீரினையும் அரும்பே அரும்பே பகலே துணை புரிவார்